விண்ணஸ் சார்பாக அனைவருக்கு வணக்கம். நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நடந்து முடிந்த பிசி எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டென்டேட்டிவ் கீ ஆன்சர் வந்து அஃபீஷியலாக வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டென்டேட்டிவ் கீயில் சில வினாக்கள் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ எப்படி வந்து நம்ம அப்ஜெக்ஷன் பண்ணுறது அப்படின்றத இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் முதல்வரை பார்த்துருக்கீங்க, இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்து பெல் பட்டனில் ஆல் செட் பண்ணிச்சுங்க. அப்போ தான் வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இது எப்படி அப்ஜெக்ஷன் பண்ணுறதுன்றது நான் ஒரு மாடலுக்காக தான் சொல்கிறேன். இதே மாதிரி பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு எப்படி தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணிக்கலாம். எப்படி அப்ஜெக்ஷன் பண்ணாலும் கண்டிப்பாக வித் புரூப்போடு நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிரேஸ் மார்க் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் எந்தெந்த கேள்விக்கெலாம் நம்ம வந்து அப்ஜெக்ஷன் பண்ணலாம், என்ன எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன், அதாவது இந்த டைம் பொதுவாகவே அந்த டிஎன்எஸ்ஆர்பி பொறுத்தவரைக்கும் அப்ஜெக்ஷன் பண்ணுறது போஸ்ட் மூலிமா வந்து அனுப்ப சொல்கிறாங்க, ரைட்டா? ஸோ போஸ்ட் மூலிமா அனுப்ப சொல்கிறது கடைசி தேதி பாருங்கள், 25/12/2023 டிசம்பர் 25ஆம் தேதி வந்து நமக்கு வந்து கடைசி தேதியை கொடுத்துருக்காங்க அவங்க கைக்கு போய் சேர்றது. அப்போ அதுக்கு முன்பாகவே நம்ம அப்ஜெக்ஷன் பண்ணணும். போஸ்ட் மூலிமா தான் நம்ம வந்து அப்ஜெக்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் வந்து போஸ்ட் மூலிமா நீங்கள் வந்து பண்ணணும். போஸ்ட் மூலிமா பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம ஒரு லெட்டர் ஃபார்மெட்டில் ரிட்டர்ன்லையோ அல்லது டைப் பண்ணியோ தான் நம்ம அனுப்பணும். வித் ப்ரூஃப் வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து ஆதாரங்கள் இருக்கும் பட்சத்தில் நம்ம அதை வந்து பிரிண்ட் அவுட் போட்டோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பிரிண்ட் அவுட் போட்டோ அதை வித் ஆதாரத்தோடு வந்து நம்ம அப்ஜெக்ஷன் பண்ணலாம், ரைட்டா? ஸோ ஒரு நான் ஒரு மாடலுக்காக தான் சொல்கிறேன், இதே மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்கள் ஐடியாவுக்கு எப்படி வருதோ நீங்கள் வந்து அது மாதிரி நீங்கள் பண்ணிக்குவாங்க, ரைட்டா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு ஏ போஸ்ட் எடுத்துக்கோங்க. அதில் ரிட்டனில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டைப் பண்ணியோ ரிட்டன்லையோ அனுப்புதல் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ அனுப்புதல்னு போட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேர்க்கை எண் ஆல் டிக்கெட்டில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, சேர்க்கை எண் சொல்லி. நம்ம வந்து சாதாரணமாக ரிஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பதிவு எண் ரிஜிஸ்டர் நம்பர், அது ஆல் டிக்கெட்டில் சேர்க்கை எண் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சேர்க்கை எண்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியணும் இல்லையா. ஸோ அதனால் சேர்க்கை எண் போட்டுருங்க. அடுத்தது நேம் வித் இனிஷியலோட, ரைட்டா? உங்கள் நேம், நீங்கள் உங்கள் நேமு, அதுக்கப்புறம் முழுமையான முகவரி, உங்களுடைய முகவரி என்ன அப்படின்றத நோட் பண்ணிடுங்க. இது வந்து அனுப்புதல், ரைட்டா? மோஸ்ட்லி பெயர் முகவரி போட்டுருவீங்க. நான் எக்ஸ்ட்ரா என்ன சொல்கிறேன்னா அந்த சேர்க்கை எண்ணும் வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரும் வந்து அதில் கொடுக்கணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ரைட்டா? சரி, அடுத்து வந்து பெறுதல் அப்படின்னு போட்டுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி வெப்சைட்லேயே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அது இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்காங்க, தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து தமிழோ இங்கிலீஷ் எதை வேணாலும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு சிறுவிட பணியாளர் தேர்வு குழுமம் பழைய காவல் ஆணையாளர் அலுவலக வளாகம் பாந்தியன் சாலை எழும்பூர் சென்னை 6008 அப்படின்னு சொல்லி இந்த முகவரிக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த முகவரிக்கு தான் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ண போகிறீங்க, ரைட்டா? அப்போ போஸ்டல் கவர்லையுமே ஃப்ரம் அட்ரஸ் உங்களுடைய அட்ரஸும் டூ அட்ரஸ் வந்து இந்த அட்ரஸ் தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். போஸ்ட் மூலியமாக பண்ணுறதுனால இதுதான் வந்து டூ அட்ரஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து கண்டென்ட் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா சும்மா ஒரு லெட்டர் ஃபார்மெட்னா ஒரு லெட்டர் அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரம் இருக்கணும், டூ இருக்கணும், அதுக்கான கண்டென்ட் சப்ஜெக்ட் வந்து இருக்கணும் இல்லையா. ஸோ அந்த ஃபார்மாலிட்டிக்காக என்ன பண்ணுறீங்கன்னா, நான் கடந்த 10/12/2023 அன்று நடைபெற்ற இரண்டாம் நிலை காவலர் எழுத்து தேர்வில் கலந்து கொண்டு தேர்வில் அதில் எனக்கு இங்கே பி வகைன்னு போட்டிருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு என்ன வினாத்தாள் வகை கொடுத்தாங்களோ ஏவா பிஏ சிஏ டிஏ அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க, ரைட்டா? அதை மென்ஷன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணும்போதோ அந்த கொஸ்டின் பேப்பரில் அந்த என்ன கொஸ்டின் நம்பர் கொடுத்துருவாங்களோ அதையே வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும், அதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்டா? பி வகை வினாத்தா வழங்கப்படுது, பின்னர் அதற்கான தோராயமான விடை அதாவது டென்டேட்டிவ் கீ கடந்த 12/12/2023 அதாவது நேற்று தமிழ்நாடு சிறுவிட பணியாளர் தேர்வு குழுமத்தால் வெளியிடப்பட்டது. இதில் கொடுக்கப்பட்ட தோராயமான விடையில் சில தவறான விடைகள் உள்ளதால் அதற்கு தகுந்த ஆதாரத்துடன் முறையிடுகிறேன், அதை தாங்கள் பரிசீலனை செய்து தகுந்த மதிப்பெண் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக வந்து முடிச்சிருங்க. இது வந்து கண்டென்ட். சில பேர் இது இல்லாமல் கூட அனுப்புவாங்க, அப்படியும் கூட அனுப்பலாம், ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது, ரைட்டா? சரி, இது ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ஒரு லெட்டர்னா இந்த மாதிரி இருக்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். அடுத்தது முறையீடு விவரம் கண்டிப்பாக வந்து இது இருக்கணும், ரைட்டா? ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்ன முறையீடு பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா. ஸோ முறையீடு விவரம்னு போட்டு நீங்கள் என்ன வினாத்தாள் வரிசையில் வந்து பண்ணுறீங்க, ஏவா பிஏ சிஏ டிஏ அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். நான் பீன்னு சும்மா ஒரு சாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஏவா பிஎஸ்சிடியா உங்களுக்கு என்ன கொடுத்தாங்களோ அந்த வினாத்தாள் வரிசையை போட்டுக்கோங்க. ஸோ அதில் முறையீடு ஒன்று, ஏன்னா வந்து நம்ம முறையீடு ஒன்று முறையீடு ரெண்டுன்னு ஏன் போகிறோன்னா, ஒரு கொஸ்டின் அப்ஜெக்ஷன் பண்ணுறீங்களா, ரெண்டு கொஸ்டின் பண்ணுறீங்களா, மூணு கொஸ்டின் பண்ணுறீங்களா, ஸோ எத்தனை கேள்விக்குனாலும் பண்ணலாம். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் முறையீடு ஒன்று முறையீடு ரெண்டுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கோங்க, ரைட்டா? ஸோ இது ஃபஸ்ட்டு முறையீடு ஒன்று. இதுக்கு வந்து இந்த பீன்ற வினாத்தாள் வரிசையில் எந்த கொஸ்டினுக்கு வந்து நான் பண்ணுறேன், 48. அப்போ நீங்கள் ஏன்ற கொஸ்டின் சீரீஸ் கொடுத்தீங்கன்னா அதில் அந்த கொஸ்டின் நம்பர் என்ன அப்படின்றத கரெக்டாக வந்து பாருங்க, ரைட்டா? ஸோ இந்த 48வது கொஸ்டின்ன்றது என்னன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அது என்னென்னா இந்த ஒரு நம்ம இது கொடுத்தாங்க இல்லையா, ஒரு சைக்காலஜியில்
குடும்பத்தார் கொடுக்கும் மாத வீட்டு வாடகை எவ்வளோன்னு சொல்லி ஒன்று கேட்டிருப்பாங்க. ரைட்டா, ஒரு இது மாதிரி கொடு டேட்டா கொடுத்து அந்த டேட்டாவில் வந்து வீட்டு வாடகை வந்து 25% சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ 25%ன்றது எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் என்ன அப்படின்னா கொஷினில் எந்தாலுமே குடும்பத்தோட மாத வருமானம் அப்படின்றது மென்ஷன் பண்ணலை. ரைட்டா, இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு கொஷின் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த ரெண்டு கொஷின்லையுமே ஒவ்வொரு கொஷின்லையுமே மாத வருமானன்றது மாற்றி மாற்றி கொடுத்துருக்கங்க. மேபி நீங்கள் அதே ஒரு அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த மாத வருமானத்தை எடுத்து 25% கண்டுபிடிச்சா கூட உங்களுக்கு ஆன்சர் வரலை. ரைட்டா, ரெண்டு குடும்பம் மாத வருமானம் கொடுத்துருப்பாங்க, ரெண்டுத்துக்குமே 25% ஆன்சர் வந்து இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனுக்கு வரலை. ஒன்று. ரெண்டாவது என்ன சொல்லுன்னா இந்த கொஷின்லேயே வந்து அந்த குடும்பத்தோட மாத வருமானம் கொடுத்துருக்கணும், ஆனால் அப்படியும் வந்து கொடுக்கல. ஸோ இது மாதிரி வந்து கொடுக்காதனால நம்மளால் வந்து சரியாக வந்து ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க முடியல. இதுதான் வந்து காரணம். ரைட்டா, ஸோ அந்த கொஷினை வந்து வித் ஆப்ஷனோட கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். எழுதிட்டு முறையீடு விவரம், இது வந்து என்ன அப்ஜெக்ஷன் பண்ணுறீங்கன்னு சொல்லணும். கேள்வியில் குடும்பத்தின் மாத வருமானம் கொடுக்காமல் மாத வீட்டு வாடகையை கேட்டுள்ளதால் அதை கொடுப்பதில் சிரமம் உள்ளது, அதாவது விடை கொடுப்பதில் சிரமம் உள்ளது. ஆகையால் எந்த பதில் அளித்திருந்தாலும், எந்த பதில் அளித்தனா ஏவா பிஆ சிஆ டிஆ நாலில் எது வேணாலும் நீங்கள் வந்து கொடுத்துருக்கலாம். அப்படி கொடுத்துருந்தா மதிப்பெண் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதாவது நீங்கள் நாலு ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் போட்டிருந்தாலும் உங்களுக்கு வந்து கிரேஸ் மார்க் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து முறையிடுங்க. ரைட்டா, இது இந்த சைக்காலஜிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆதாரம் வந்து தேவை கிடையாது. சைக்காலஜிக்கு இதெல்லாம் வந்து சைக்காலஜிக்கெலாம் வந்து மேக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணி காட்டணும். வித் ஸ்கூல் புக்கில் ப்ரூஃப் காட்ட முடியாது. நீங்கள் ஜஸ்ட் வந்து முறையீடு விவரம் மட்டும் நீங்கள் போட்டால் போதும். ஸோ அடுத்தது வந்து முறையீடு 2. ரைட்டா, ஸோ அடுத்தது எந்த கேள்விக்கு நீங்கள் முறையீடு பண்ணுறீங்களோ அந்த கேள்வி எண் போட்டுக்கோங்க. நான் கொஸ்டின் நம்பர் போடல. ஏன் அப்படின்னா சில பேர் இதுக்கு அப்ஜெக்ஷன் பண்ணலாம், அப்ஜெக்ஷன் பண்ணாமலேயும் போகலாம். அடுத்த கணக்கு வந்து இந்த பால் வந்து தயிராக மாறுறது, அது வந்து மீளா வினையா அல்லது நொதித்தல் வினையா அப்படின்றதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. ரைட்டா, ஸோ லோயர் கிளாஸில் பார்த்தீங்கன்னா மீளா வினையை கொடுத்துருக்காங்க, ஹையர் கிளாஸில் பார்த்தீங்கன்னா நொதித்தல் வினைனு கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டு ஆப்ஷன் வந்து இருக்குது, ரெண்டு ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேள்விக்கு வந்து நம்ம அப்ஜெக்ஷன் பண்ணலாமா இல்லையான்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். என்ன ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னு சொல்லி. ரைட்டா, மீளாவினை கொடுத்தவங்களுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அவனே மீளாவினை தான் ஆன்சர் கொடுத்துட்டான். ஒருவேளை நீங்கள் நொதித்தல் வினையை வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா அப்ஜெக்ஷன் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த கொஷின் நம்பர் இருக்கும் இல்லையா, அந்த கொஷின் நம்பர் இங்கே போட்டிருங்க. கொஷின் நம்பரை போட்டு இந்த இதில் கொஷின் முழுமையாக எழுதணும், கொஷின் முழுமையாக எழுதணும் அல்லது டைப் பண்ணணும், ரெண்டில் ஏதோ ஒன்று பண்ணுங்க. ரைட்டா, வித் ஆப்ஷனோட. ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன விடை கொடுத்துருக்காங்க அப்படின்றத நோட் பண்ணுங்கள். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா மீளா வினையை கொடுத்துருக்காங்க, நீங்கள் நொதித்தல் வினை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு வந்து ஆதாரம் ஸ்கூல் புக்கில் எந்த புக்கு என்ன கிளாஸு, இப்போ நீங்கள் ஆதாரம் போடுறீங்கன்னா சயின்ஸ் புக்கு. ரைட்டா, அது எந்த வகுப்பு, 10வதா 9வதா 8வதா எந்த வகுப்பில் எந்த பாடத்தில் சயின்ஸில் அந்த அதுக்குன்னு ஒரு லெசன் இருக்கும் இல்லையா, ஒவ்வொன்றுமே ஒரு லெசன் இருக்கும், லெசன் நேம் இருக்கும் இல்லையா, அந்த லெசன் நேமை வந்து மென்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் பேஜ் நம்பரை மென்ஷன் பண்ணி அது வந்து நீங்கள் ப்ரிண்ட் அவுட் போட்டு, அதாவது ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து நீங்கள் ப்ரிண்ட் அவுட் போட்டு அதை வந்து இந்த இடத்துல ஆதாரமாக நீங்கள் வந்து இணைச்சி வந்து அனுப்பலாம். ரைட்டா, எதுக்கு நான் சொல்கிறேன்னா பால் வந்து தயிராக மாறுதல் இந்த கொஷனுக்கு. இதுக்கு கிரேஸ் மார்க் கொடுப்பாங்களா அப்படின்ற உறுதிப்பாடு கொடுக்க முடியாது. ரைட்டா, கிரேஸ் மார்க் கொடுப்பாங்கன்னு சொல்லி உறுதிப்பாடு கொடுக்க முடியாது. மேபி அப்ஜெக்ஷன் பண்ணுங்கள், கொடுக்குறதும் கொடுக்காதான் அவங்களுடைய விருப்பம். ஆனால் வந்து மீளா வினைன்றது சரிதான், அது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நொதித்தல் கொடுத்தவங்களுக்கும் மார்க் கொடுத்தாங்கன்னா அது வந்து அப்படி வரும். ரைட்டா, ஆனால் கொடுப்பாங்கன்ற உறுதிப்பாடு கொடுக்க முடியாது, ஏன்னா லோயர் கிளாஸில் மீளாவினைன்றது தெளிவாக கொடுத்துருக்கோங்க. மேபி அப்ஜெக்ஷன் பண்ணுறவங்க அப்ஜெக்ஷன் பண்ணலாம். ரைட்டா, ஒரு ரெண்டு கொஷனுக்கு வந்து நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. இது இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு கொஷனுக்கு நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து பண்ணலாம். வித் ப்ரூஃப் இருக்கும் பட்சத்தில் பண்ணுங்கள். எங்களுக்கு தெரிஞ்சதுக்கு ஒரு சாம்பிளாக நான் வந்து சொல்லிட்டுருக்கேன். ரைட்டா, உங்களுக்கு கான்ஃபிடண்ட்டாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கேள்விக்கு வேணாலும் பண்ணலாம், கண்டிப்பாக வித் ப்ரூஃபோடு தான் நீங்கள் வந்து பண்ணணும். இது இல்லாமல் தமிழ் தகுதி தேர்வில் ஏதாவது நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணுறதா இருந்தால் கூட அப்ஜெக்ஷன் பண்ணலாம் வித் ப்ரூஃப் இருக்கும் பட்சத்தில். பொதுவாக நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு எதுவும் மிஸ்டேக் தெரியல, நான் அதனால் சொல்லலை. சில பேர் மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட் யாருமே தமிழ் தகுதி தேர்வில் மிஸ்டேக் இருக்கிற மாதிரியோ வந்து எந்த யாரும் வந்து நமக்கு வந்து சொல்லலை. உங்கள் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணிக்கலாம். எத்தனை கேள்விக்குனாலும் அப்ஜெக்ஷன் பண்ணலாம் வித் ப்ரூஃப். இந்த லெட்ரு, இந்த லெட்ரு கூட என்ன இருக்கணும் கண்டிப்பாக, நீங்கள் ஸ்கூல் புக்கில் இந்த கொஷனுக்கு வந்து இந்த இப்போ நொதித்தல் வினைன்னு சொல்கிறீங்களா, அது எந்த பாடத்தில் இருக்குது, அதுக்கு என்ன ப்ரூஃபு அப்படின்றத நீங்கள் ப்ரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் அட்டாச் பண்ணி போஸ்ட் மூலிமா நீங்கள் வந்து அனுப்பணும். கடைசி இன்னொரு டைம் நான் சொல்லிடுறேன், 25/12 அவங்க கைக்கு போகணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ஜெக்ட் பண்ணிடுங்க. ரைட்டா,
ஸோ சைக்காலஜி கண்டிப்பாக வந்து மார்க் கொடுப்பாங்கன்றதை நான் வந்து தனிப்பட்ட முறையில் நினைக்கிறேன். இந்த கொஸ்டினுக்கு நாலு ஆப்ஷனுமே சரி அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம், மீதி எல்லாத்துக்குமே வந்து என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. ஒரு மார்க் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே கிரேஸ் மார்க் கிடைக்கும், ஒரு மார்க் எல்லாருக்குமே கிடைக்கின்றதுனால டோட்டல் மதிப்பெண்ணில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. யாராவது ஒருத்தருக்கு கொடுத்தாங்கன்னா அது வந்து வேரியேஷன் ஆகும். உதாரணத்துக்கு வந்து இப்போ மீளா வினைக்கு கொடுக்குறாங்கன்னா மீளா வினைக்கு போட்டவங்களுக்கு மார்க், நொதித்தல் வினைக்கும் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஒன்றா அந்த நொதித்தல் வினைக்கு போட்டவங்களுக்கும் ஒரு மார்க் கூடுதலாக வர மாதிரி தெரியுது. அப்போ அந்த ரெண்டு ஆப்ஷனை தவிர மற்ற ஆப்ஷன் யாராவது தெரியாமல் சூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மார்க் கிடைக்காது. ஸோ இதனால் வந்து கொஞ்சம் வேரியேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இந்த பால் தயிராக மாறுற குவெஸ்டனில் டிஃப்ரெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது டோட்டல் மார்க்கில். ஆனால் வந்து சைக்காலஜி குவெஸ்டின் வந்து எல்லாத்துக்குமே கிரேஸ் மார்க் கொடுப்பாங்கன்றதுனால அது வந்து பெருசாக ஒன்றும் அஃபெக்ட் பண்ணாது, பார்த்துக்குவாங்க. இந்த மாதிரி தான் அப்ஜெக்ஷன் பண்ணணும். உங்களுக்கு வந்து ஒரு சாம்பிளுக்காக நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் கைப்பட எழுதியோ அல்லது டைப் பண்ணியோ நீங்கள் தாராளமாக அப்ஜெக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.